ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ரோட் சைட் காளான் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். முட்டை கோஸ் எடுத்துருக்கிறேன், டொமேட்டோ கெச்சப், எண்ணெய், கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், சோயா சாஸ், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கிலோ முட்டைகோஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு கப்பு, இந்த கப்பால் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அரை கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமேட்டு தனி மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன் இந்த மூணு ஸ்பூன் சேர்க்குறேன்னா கலர் கொடுக்கறதுக்காக நான் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறமேட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து பிசைஞ்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி விடாமல் நம்ம வந்து பிசைச்சிக்கலாம். அப்புறமேட்டு தான் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபுல்லாக வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக வந்து தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ லைட்டாக தண்ணி விட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 15 நிமிஷம் நான் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 15 நிமிஷம் கழித்து ஒரு வானலில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் சூடாகிட்டதுக்கப்புறம் நான் வந்து இந்த பிசைஞ்சு வச்சுருந்த மாவை போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த முட்டைகோஸ் பிசைஞ்சு வச்சுருந்தேன்ல, இதை கொஞ்சம் கொஞ்சோண்டு சின்ன சின்ன உருண்டையாக நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் சின்ன சின்ன உருண்டையாக நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் வந்து நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பொரிச்சு எடுத்ததை வந்து சின்ன சின்னதாக நான் வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன சின்னதாக அந்த பக்கோடா மாதிரி இருக்கும், அதை வந்து நான் ஃபுல்லாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வெறும்னே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு சின்ன வானலில் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நான் வந்து 1.5 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமேட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பச்சை மிளகா வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா வணக்கி விட போகிறேன். இப்போ வந்து அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நான் வணக்கி விட்டுருந்தேன். அப்புறமேட்டு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் இருக்கும், அரை ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் அதே மாதிரியே வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் நல்லா வணக்கி விட்டுறேன். இதுக்கப்புறமேட்டு கரம் மசாலா அதுவும் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் அதுவும் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நான் நல்லா வணக்கி விட்டுறேன். இப்போ வந்து வணக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பொரித்து வச்சுருந்த இந்த
முட்டைகோஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக நம்ம உடச்சி சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு நான் வந்து நல்லா வணக்கி விட்டுடுறேன், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் அதில் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து இது அரை கப்பு வந்து இதில் ஊற்றியிருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வணக்கி விட்டுடலாம். அப்போ தான் வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா வந்து ஒரு கிரேவி பதத்துக்கு கெட்டியாக வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் வந்து அரை கப்பு வந்து நார்மல் தண்ணி ஊற்றிக்கிறேன், நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வணக்கி விட்டுடலாம். வணக்கி விட்டு ஒரு 5 இல்லைன்னா 8 நிமிஷம் வந்து நம்ம வந்து நல்லா வேக விடணும். ஆல்ரெடி வந்து நம்ம பொரிச்சிட்டோம் இந்த கேபேஜை முட்டைகோஸை, ஒரு 5 இல்லைன்னா 8 நிமிஷம் வந்து நம்ம இதை வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து இறக்கிடலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரோட் சைட் காளான் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே செம சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வந்து 30 ரூபா 40 ரூபான்னு வந்து ரோட்டில் விற்கிறாங்க, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.